Hi friends, welcome back to Mama with Babyma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெசிபி கேக்குறீங்க. சரி அந்த ரெசிபி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் எப்படி செய்யறேங்கறது போடலாம் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டி என்ன கிளிப்பிங்கா கிளிப்பிங்ஸா வந்து இந்த வீடியோவை ஆட் பண்றேன். இன்னைக்கு வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா மட்டன் குழம்பும் சிக்கன் 65 செய்ய போறேன். அந்த மட்டன் குழம்பு எங்க ஊர் ஸ்டைல செஞ்சா மாமாக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் செய்ய போறேன். சரி அது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அந்த ரெசிபி போடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ மட்டும் எடுக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கடாய் வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சா? அடுப்பு பத்து வேறி பாரு, கீழே பார்க்கணும், குனிஞ்சு பார்க்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெய் காஞ்சதையும் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் இது பண்ணதையும் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஐயோ ஓடுறது கூட இறந்துலையே. நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கணும் இனிமேதான், சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும். இது வதங்கட்டும். இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா வரமிளகா போட்டிருக்கு, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து இதை நல்லா கிளறிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதை. ஓகே, நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம், இது ஆறட்டும். ஓகே அவ்வளோதான், இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இடையில கேப் விட்டுருந்தோம். இப்போ வந்து இதில் வந்து அந்த இது எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி மசாலா தாளித்ததை இது இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை சட்னி மாதிரி இருக்கா? ஓகே, இதை இப்போ இங்கே வச்சுருவோம். இப்போ வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி நிறையா போட வேணாம், ஏன்னா தக்காளி நிறையா போட்டால் புளிப்பு ஜாஸ்தியாக வரும், அது வேணாம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இதில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 போடுறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். ஏன்னா மாமா வர டைம் ஆயிடுச்சு, 65 சிக்கன் 65 மாமா வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டு அவருக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் செஞ்சோன்னா சாப்பிட்டு அவர் வெளியில் கிளம்பணும் அப்படின்னாரு, அதனால் அவருக்கு சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சுட்ருக்காது. இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு, வதங்கினதையும் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிக்குவோம். ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம். நான் ஏற்கனவே வந்து மட்டனில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், இப்போ இதில் கொஞ்சம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வந்துட்டு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இந்த மட்டன் வந்து நான் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் 4 விசில் விட்டு, ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் டஃப்பு அதுக்காக. ஆனால் இலை ஆடாதான் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. இது நல்லா வதங்கிச்சு, வதங்கினதையும் நம்ம இதை எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். அப்படியே இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சதையும் இதுக்குள்ளே எடுத்து ஊற்றிக்கலாம். என்ன திருச்சி இது கிரேவி சி மட்டன் குழம்பு குழம்பு
நம்ம இப்போ கொஞ்சம் ஜக்கை கழுவி ஊற்றிக்குவோம், அதுவும் வேஸ்ட்டாக போகும். எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டோம். கையும் சேர்த்து கழுவிக்கணுமா? அப்படியே கை கழுவிக்கணும் அதில். ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம மட்டன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோ. கரண்டி கழுவியாச்சு. நம்ம கரண்டி கத்துவான்னு எனக்கு தெரியாது. இதில் கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது பத்தாது நமக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கிளறு கிளறிட்டு தயிர் ஊற்றுறீங்க? தயிர் இல்லை, லெமன் ஊற்றிருக்கேன், முட்டை போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர், மைதா. அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். லெக் பீஸ் குட்டியாக இருக்குது. போதும் வேகத்துக்கு இடம் வந்துடும் வந்துடும். ஒரு பக்கம் வெந்துச்சு, திருப்பி போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கும் மட்டன் குழம்பு இங்கே கொதிச்சிருச்சு. கொஞ்சம் குழம்பு திக்கானதையும் நம்ம இறக்கிடலாம். மற்றபடி பச்சை வாசலாம் போயிடுச்சு. டேஸ்ட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் ஓகே, பர்ஃபெக்ட். காரம் உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் கொதிச்சதையும் நம்ம நல்லா கொஞ்சம் திக்காக கெட்டியானதையும் நமக்கு குழம்பு எடுத்துடலாம். இப்போ அதுக்குள்ளே நமக்கு 65 ரெடி ஆகிடும். மௌலி வீடியோ எடுக்கிறது தெரியாமல் வந்து கத்திட்டான் போல். இந்த மாதிரி தான் அவன் சேட்டைகள் பண்ணுவான். அவன் சேட்டைகள் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வெந்துருச்சான்னு நான் செக் பண்ணவே இல்லை, வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நம்ம இங்கே நகர்த்தி வச்சுருவோம். நமக்கு 65 வந்துருச்சு, அதையும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். பார்க்கவே நல்லா இருக்குது. கடையில் போகிற ஆலிச கரைசிக்கு ஆக்சுவலி கடை ரொம்ப சாஞ்சி இருக்கு. கடை சாய் ஆலிசன் ரெசிபியா? ஆலிச அக்கா பக்கத்து வீட்டுக்கார அக்கா ரெசிபி நல்லாயிருக்கும். அந்த அக்கா சமைச்சதுன்னா ஊரே தூக்கும் ஸ்மெல்லு. ஐயோ, அதனால அந்த அக்கா போய் இன்றைக்கி போய் நான் 65 வந்து நீ மசாலா போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அது சொல்லாதீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னாருனா நான் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் அந்த அக்கா வச்சு உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்த ரவுண்டு நம்ம போட்டுன்னு இருக்கோம். ஓகே, என்னப்பா மட்டன் வாங்கியா சிக்கன் வாங்கியா? ஆமா, எடுத்தியா? எடுத்தியா? சிக்கன் தான். மட்டன் நல்லா இல்ல. நல்லா இல்ல மட்டன் நல்லா இல்ல. மட்டன் வாங்கியா? ஃப்ரெண்ட்ஸ், பசி நெஞ்ச அடைக்குது. ஓகே, நல்ல பீஸா வச்சியா? இப்ப எது சாப்பிட்டு பாக்கணும்? சில்லி சிக்கன் சாப்பிட்டுட்டு என்ன அது டிஃபரன்ஸா இருக்கு, என்ன ஏது ஏதாவது சொல்லு. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, வேற
உப்பு கரெக்டா இருக்கும். சரி ஓகே. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நான் செஞ்சேன். சூப்பரா இருக்கு. நிஜமாவே நாங்க செஞ்சோம் நீ நம்புறியாத. நல்லா இருக்கும். ஆலிசண்டி நாட்டி ஆலிசாண்டியோட மசாலா அது. ஓஹோ நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ஷன். சிம்பிளி வேஸ்ட். பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் நல்லா இருக்கும். சாப்பிடுறேன் முக்காபாயில இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற விட்டுருக்கோம். ஊற விட்டு கொஞ்சம் இது வெந்துருக்கீங்க தெரியல. மசாலா வெந்துருக்கு. இது ஒண்ணு மட்டும் எங்க திருப்பில போல நானு ஒரு சைடு திருப்பா முட்டுட்ட போல அப்படியே இருக்கு. நீ எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு பண்ணி ஒரு வேலை செய்யறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு மைண்ட் செட் வந்துருந்தோம். ஐயோ இது இவரு சாப்பிடுவாரு, இது அவன் சாப்பிடுவான், இது மோனா சாப்பிடுவான், இது நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணா ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் ஒழுங்கு பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு சுமார் அதான் இருக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. தின்னா தின்றாங்க, தின்னுலாம் போயிட்டு போறாங்க. நீ அதை கெட்டு வைக்கிற இல்லை. இப்போ வந்துருக்கு சாப்பிடுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.